கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமையான இந்த வேத வாசிப்பு நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பின்பு அவர் கெனேசரத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு எப்படி நீங்கள் தேவ வசனத்தை சொல்லும்போது ஜனங்கள் உம்மை நெருங்கி வந்தார்களோ, அப்படி இந்த நாட்களில் நாங்களும் எங்கள் சபையாரும் எங்கள் தேசத்தின் ஜனங்களும் நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த வசனத்தை வாசிப்பதிலும் கேட்பதிலும் உமை கிட்டி சேர, உமை நெருங்கி சேர எங்களுக்கும் கிருபை தாரும், எங்களை பலப்படுத்துங்க. அப்படிப்பட்ட வாஞ்சியும் நீ எங்களுக்கு தாங்க. தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். 1 ராஜாக்கள் 10 அதிகாரம். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாயிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரண்மனையையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியங்கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றைக்கும் சிநேகிக்கிறபடியினால் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றாள். அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் இரத்தினங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அவ்வளவு கந்த வர்க்கங்கள் பிற்பாடு ஒரு காலம் வரவில்லை. ஓப்பிரிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் கப்பல்களும் ஓப்பிரிலிருந்து மிகுந்த வாசனை மரங்களையும் இரத்தனங்களையும் கொண்டு வந்தது. அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கும் ராஜ அரண்மனைக்கும் 3 கால்களையும் சங்கீதக்காரருக்கு சுரமண்டலங்களையும் தம்பூருக்களையும் உண்டாக்கினான். அப்படிப்பட்ட வாசனை மரங்கள் பிற்பாடு வந்ததும் இல்லை, இந்நாள் வரைக்கும் காணப்படவும் இல்லை. ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகள் கொடுத்ததும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோடே தன் தேசத்திற்கு திரும்பி போனாள். சாலமோனுக்கு வியாபாரிகளாலும் சுகந்த திரவிய வர்த்தகராலும் அரபி தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாணங்களின் அதிபதிகளாலும் வந்த பொன்னை அல்லாமல் ஒவ்வொரு வருஷத்திலும்
அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறையாயிருந்தது. சாலமோன் ராஜா அடித்த பொன் தகட்டால் 200 பரிசைகளை செய்வித்தான். ஒவ்வொரு பரிசைக்கு 600 சேக்கல் நிறை பொன் சென்றது. அடித்த பொன் தகட்டால் 300 கேடகங்களையும் செய்வித்தான். ஒவ்வொரு கேடகத்திற்கும் 3 ராத்தல் பொன் சென்றது. அவைகளை ராஜா லீபனோன் வனம் என்னும் மாளிகையிலே வைத்தான். ராஜா தந்தத்தினால் பெரிய ஒரு சிங்காசனத்தையும் செய்வித்து அதை பசும்பொன் தகட்டால் மூடினான். அந்த சிங்காசனத்திற்கு 6 படிகள் இருந்தது. சிங்காசனத்தின் தலைப்பு பின்னாக வளைவாயிருந்தது. உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கை சாய்மானங்கள் இருந்தது. 2 சிங்கங்கள் கை சாய்மானங்கள் அருகே நின்றது. 6 படிகளின் மேலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றது. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பானபாத்திரங்கள் எல்லாம் பொன்னும், லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமூட்டுகளெல்லாம் பசும்பொன்னுமாயிருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டாய் எண்ணப்படவில்லை. ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பல்களோட கூட தர்சீஷின் கப்பல்களும் இருந்தது. தர்சீஷின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு 1 தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்த வர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கொண்டு வருவார்கள். சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தது. 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமில் தன்னிடத்திலும் வைத்திருந்தான். எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான். ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலை கிரயத்திற்கு வாங்கினார்கள். எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு ரதத்தின் விலை 600 வெள்ளி காசும் ஒவ்வொரு குதிரையின் விலை 150 வெள்ளிக்காசுமாய் இருந்தது. இந்த பிரகாரம் ஏத்தியரின் ராஜாக்கள் எல்லாருக்கும் சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாய் கொண்டு வரப்பட்டது. ஆமேன். வெளிப்படுத்தல் 12 அதிகாரம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளை முடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும்
அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடிப்போனாள். அங்கே 1160 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலக மனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, களிகூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்திலுள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளங்கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. ஆமேன். லூக்கா 7:1-10 உள்ள வசனங்கள். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகுமுக்கு போனார். அங்கே 100 அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100 அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம். நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள்
என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். ஆமேன். ஜெபம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது வாசித்த வேத பகுதியிலிருந்து, பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் ஆபத்து வரும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த வசனத்தின்படி பிசாசின் மூலம் எங்கள் வாழ்க்கையில் மரணம் போன்ற சூழ்நிலை ஏற்பட்டாலும், ஏற்படுகிறதா இருந்தாலும், அதற்கு தப்பும்படியாக நாங்களும் ஆண்டவரே ஆட்டுக்குட்டி ஆனவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அந்த பிசாசை சாத்தானை ஜெயிக்க உங்கள் வல்லமையும் கிருபையும் பலனையும் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மாத்திரமல்லப்பா, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த வசனத்தின்படி தங்களை காத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்க. தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.